சார், பொதுவாகவே வந்து மாணவர்களுக்கு இந்த சிஏ படிப்பு மீதான ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. பட் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது, ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனாலயே சிஏ படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். சிஏ படிப்புனா என்ன? நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் அதை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இந்த சிஏ படிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அது நிச்சயமாக அது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துட்டுருக்க இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து அதில் இருக்கிற விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலேயே இதை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு வந்து தயங்குறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இந்த படிப்புகளை எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு விளக்கமான ஒரு அறிவுரையை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கலாம். பொதுவாக அந்த சிஏ அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எம்பிபிஎஸ் அறிவியல் துறை சார்ந்த மாணவருக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்றது ஒரு கனவாக இருக்கும். அதே மாதிரி வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து பொறியியல் அப்படின்றதும் ஒரு கனவாக இருக்கும். இது எல்லாமே ஒரு தொழிற்படிப்பு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேலே மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு மோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் என்னுடைய குழந்தை வந்து ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு நினச்ச மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்றது ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு. இப்போ எம்பிபிஎஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவம், அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கான ஒரு நிபுணத்துவம் கொடுக்கும். அதே போல் பொறியியல், ஸோ அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இல்லை கெமிக்கல்ஸ் ஆட்டோமொபைல் அந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் நிபுணத்துவம் பெறுவாங்க. ஸோ இந்த நிபுணத்துவம் அவங்களுக்கு எந்த வகையில் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து வேலைக்கு செல்லும் பொழுது, ஏன்னா வேலை தான் பிரதானம் இல்லையா, நம்ம படித்து முடித்த பிறகு என்ன வேலைக்கு போக போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாமே வந்து இந்த படிப்புகளை முன்னிறுத்தி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாறப்போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து மாதங்களில் லட்சங்களில் சம்பாதிக்கிற வேலைவாய்ப்பை உருவாக்கி தரணும், அல்லது வெளிநாடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரணும், அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்றதுனால தான் இந்த தொழிற்படிப்பை வந்து எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் துறை மாணவர்களுக்கான ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அல்லது சிஎஸ் இந்த மூன்று படிப்புகளுமே இந்த ஆடிட் துறை சார்ந்த படிப்புகள். ஸோ இந்த படிப்புகளில் ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்கிற மாணவர் வந்து அந்த துறையினுடைய நிபுணர் ஆக முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லிஸ்ட்டில் தான் இந்த சிஏ படிப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ சிஏ அப்படின்றது நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி நம்ம வந்து மருத்துவர், டாக்டர், இன்ஜினியர்னு சொல்கிறோமோ அந்த வகையில் இந்த படிப்புகளை படித்தவங்களை நம்ம ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த டெசிக்னேஷன் தான் நிறைய பேருக்கு தெரியும். சிஏன்றதை விட ஆடிட்டர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும்.